முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மக்களவை தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த தொகுதி பார்வையாளர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. மக்களவை தேர்தலுக்கு பின்னர் திமுகவிலும் தமிழக அரசிலும் பல மாற்றங்கள் இருக்கும். தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தலாம், எப்போது தேர்தல் நடத்தலாம் என்பது குறித்து கருத்து கேட்ட தலைமை தேர்தல் ஆணையர். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் அரசியல் கட்சிகள் கருத்துக்களை தெரிவித்ததாக தகவல். மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயரதிகாரிகளுடனும் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். தேர்தல் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தை மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும். எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தினாலும் சந்திக்க தயார் என திமுக சார்பில் ஆர்எஸ் பாரதி பேட்டி. மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு சிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பது இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையிலே மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் ஆஃப் பவர், அதை அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விரைவில் ஏதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக சார்பில் வலியுறுத்தல். நியாயமான ஜனநாயக ரீதியிலே ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழலிலே விருப்பு வெறுப்பின்றி ஒரு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள். ராதாபுரம் தொகுதி தேர்தல் வெற்றி தொடர்பாக வழக்கில் சிசிடிவி பதிவுகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக இன்பதுரை வேதனை. திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் சிசிடிவி காட்சிகளை நிர்வகிக்கும் பொறுப்பு வகித்ததே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. சமர்ப்பிக்கல, உயர்நீதிமன்றம் கேட்ட போது அது அழிந்து விட்டதாக பொய்யாக சொன்னாங்க. மக்களவை தேர்தலை நியாயமாக நடத்த கோரி தமிழகம் முழுவதும் விசிகவினர் ஆர்ப்பாட்டம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம். வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் அழகான கலாச்சார சிறப்பு கொண்டவை, தமிழக மாணவர்கள் பார்வையிட வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசின் தூதுவர்களாக எம்எல்ஏக்கள் சந்தித்ததாக தகவல். கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என பாமக எம்எல்ஏக்கள் மறுப்பு. பசுமை வழிச்சாலையில் உள்ள சில அமைச்சர்களை சந்தித்து தொகுதி சார்ந்த கோரிக்கை மனுக்களை கொடுப்பதற்காக சென்றபோது சந்தித்ததாக விளக்கம். எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, தேமுதிக துணைச் செயலாளர் பார்த்தசாரதி திட்டவட்டம். நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, இன்னும் முடிவு செய்யவில்லை. எந்த கட்சிக்கிட்டே நாங்க பேசலன்னு சொல்லும் இல்ல, எங்களை இது வரையில யாரும் அழைக்கவும் இல்லை, யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு மொத்தமா. பிர
பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்திற்கு வேறு பெயர் சூட்டி புதிய திட்டமாக அறிமுகம் செய்ததாக அண்ணாமலை விமர்சனம். முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் முழுக்க முழுக்க மாநில நிதியில் செயல்படுத்தப்படுகிறது என தமிழக அரசு பதிலடி. பிரதமர் மோடி நெல்லை வருவதை முன்னிட்டு மேடை அமைப்பதற்கான பூமி பூஜை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பங்கேற்பு. மண்டலத்தோடு பாஜகவுக்கு நெருங்கிய உறவு இருப்பதால் எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கான நிறைவு விழாவை பல்லடத்தில் நடத்த திட்டமிட்டோம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மாநாட்டு பந்தலை ஆய்வு செய்த பின்னர் அண்ணாமலை பேட்டி. எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இது வந்து பல்லடத்தில் நடத்தப்பட வேண்டும். பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கான பாஜக மகளிர் பிரதிநிதிகள் மாநாடு எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக முடிவு செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்த போலீசார். காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம். சான்றிதழ் வழங்குவது உள்ளிட்ட பணிகள் முடங்கின. அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக பதிவாளரை நிரந்தர பதிவாளராக்க சிண்டிகேட் உறுப்பினர்கள் எதிர்ப்பு. போலியாக ஆவணம் உருவாக்கப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு புகார் கடிதம். நிர்வாக குளறுபடியால் சென்னை பல்கலைக்கழகம் மூடும் நிலையில் இருப்பதாக வந்த தகவல். பல்கலைக்கழக பதிவாளர் ஏழுமலையிடம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் விசாரணை. சிறுபான்மையினர் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவான வழக்கை ரத்து செய்ய மறுத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மனு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வருகின்ற 26 தேதி விசாரணைக்கு வருகிறது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பதோடு நிறுத்திவிடாமல் உரிமத்தையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். அடிக்கடி சோதனை நடத்தி நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் வகையில் அரசாணையை அமல்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத மணல் விற்பனை விவகாரத்தில் கலெக்டர்களுக்கு அனுப்பிய சம்மனுக்கு விதித்த தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த மனு. ஆட்சியர்கள் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாச்சாத்தி குற்றவாளிகள் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை 6 ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மனுவை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதியோர் இல்லம் அமைக்கப்படும்.
சோளிங்கர் நரசிம்மசாமி மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த அமைச்சர் சேகர் பாபு தகவல். திருவாரூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நீடாமங்கலம் ரயில்வே கேட்டில் மேம்பாலம் அமைக்க அடிக்கல். சுமார் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் பாலத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர்கள் ஏவவேலு, டி ஆர் பி ராஜா. கும்பகோணம் அருகே மைனர் காதல் ஜோடி மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம். உடல்களை கைப்பற்றி தீவிரமாக விசாரித்து வரும் காவல்துறை. குளச்சல் துறைமுகத்தில் மீன்கள் விலை உயர்வு. வரத்து அதிகரித்த போதிலும் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. ஒசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நாய் குறுக்கிட்டு ஓடியதால் ஏற்பட்ட விபத்து. அடுத்தடுத்து கண்டெய்னர் லாரி அரசு பேருந்து மோதிக்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல். மேற்கு வங்கத்தின் சந்தேஷ்காளி பகுதிக்கு செல்ல முயன்ற பாஜக மகளிர் அமைப்பினர் தடுத்து நிறுத்தம். பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.